மட்டன் சாப்பிட வந்திருக்கோம், சிக்கனா வேணாம் வேணாம் வேணாம், வேற என்ன இருக்கு, குடல் எடுத்துருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹலோ கணேஷ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்காசிக்கு ஒரு வேலையாக வந்திருந்தோம். ஸோ மத்தியானம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தென்காசியில் எங்கடா சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, தென்காசி பக்கத்தில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தை மட்டன் சாப்பாடு அப்படின்னு ஒரு ஹோட்டல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சாப்பாடு வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து தென்காசிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர், எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 13-14 கிலோமீட்டர் வந்து. நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட லொக்கேஷன் லிங்க் கொடுத்துட்றேன். இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மட்டன் சாப்பாடு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குஜால் ஆயிரும். ஸோ மட்டன் சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். மட்டன் சாப்பாடை தாண்டி இவங்க என்னென்ன வச்சுருக்காங்கிறது இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். அது மட்டன், இது எலும்பு, எலும்பும் நல்லி எலும்பு யாரும் கேட்கவங்களுக்கு விரும்புவங்களுக்கு எடுத்து போட்டுக்கிறோம். எலும்பு, இது மட்டன் சுக்கா, இது சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் ரோஸ்ட். இது இது ரத்தமும் குடலும், இது ரத்தமும் குடலும். இது சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு. இது விறகு அடுப்பு தான், அதுவும் அப்பப்போ சூடாக தேவைக்கு வடிச்சுக்கிடுவோம், வடிக்காமல் வைக்க மாட்டோம். அதுவும் பெரம்பு தட்டு, ஓலப்பாய், இதெல்லாம் அந்த பழைய காலத்து மாடல்லே பாரம்பரியமாக உள்ள மாதிரியே செய்திருக்கு. எஸ் லிங்கத்துறை ஐயா, தென்காசிலேருந்து பாவூர் சத்திரம், திருநெல்வேலி போகிற பாதையில் பாவூர் சத்திரம், புதிய மார்க்கெட், காமராஜர் நியூ மார்க்கெட். மத்தியானம் 12 தயாராகிறோம், ஒரு 4 மணி, ஆனால் 3 மணி வரை ஐட்டங்கள் இருக்கும். 4 மணிங்கும்போது சாதம் குழம்பு தான் இருக்கும், பீஸ் ஐட்டம்லாம் முடிஞ்சிடும். ஐயா இது 40 வருஷம், 84 வச்சுருக்கேன். அப்புறம் எஸ் லிங்கத்துறை, ஏன்னா கடையை வந்து சந்தை கடன் தான் சொல்லுவாங்க, சந்தை கடம்பாங்க இல்லாட்டி மட்டன் கடன், சாப்பாடு கடம்பாங்க. எல்லாருமே நம்மகிட்ட அப்படி பழகிட்டு சந்தையிலே கடை வச்சதுனால சந்தை கடைன்னு சொல்லி பழகிடும். சாப்பாடு மட்டன் சாப்பாடு, மட்டன் சுக்கா, ஈரல், குடல், முட்டை, மூளை, மண்ணீரல், சிறு குடல், இரத்த பொரியல், இப்படி ஐட்டங்கள்லாம் நிறையா உண்டு. சிக்கன், சிக்கன் ரோஸ்ட், மட்டன் சாப்பாடு, நார்த்தங்க ஊறுகாய், ஊறுகாய்க்கு நார்த்தங்காய் தான் ஃபேமஸ். பெரிய சரியான இலையா இருக்கு. சாப்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா வடிச்ச சாப்பாடு, அந்த வடிச்ச சாதம் சொல்லுவாங்களா அது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்ககிட்ட இது வந்து என்ன ஊருன்னா இது நார்த்தங்காய் ஊருகா, நார்த்தங்காய் ஊருகா ரொம்ப ஃபேமஸ். எலுமிச்சங்காய் நார்த்தங்காய் ஊருகா இல்லையா, அது ஏதோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும். இவங்ககிட்ட எலுமிச்சங்காய் ஊருகா, அந்த நார்த்தங்காய் ஊருகா, அந்த வெஜ் ஐட்டம்ஸும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு. முட்டை சுண்டை ஒன்று வைங்க, என்ன என்ன மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா ரைட்டு, இது என்ன ரத்த பொரியல், ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தங்காய் ஊருகா. ஸோ அந்த சார் சொன்னாங்க பார்த்தீங்களா, இங்கே டேஸ்ட் நார்த்தங்காய் ஊறுகாயில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கும், அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாயெலாம் நிறையா பேர் வீட்டில் சாப்பிட்றதில்ல, நிறையா பேர் சாப்பிட்டதே இல்லை இப்போ வர்றவங்களாம். நார்த்தங்காய் ஊறுகாய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அது டேஸ்ட் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. சொன்ன மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாய் நல்லா இருக்குது. இது என்ன பிரதர், இது சிக்கன் ரோஸ்ட், சிக்கன் வேணாம், மட்டன் சாப்பிட வந்திருக்கோம், சிக்கனா வேணாம் வேணாம் வேணாம், வேறு என்ன இருக்குது, குடல் எடுத்துருவாங்க, குடல் இருக்குது. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தம், சவரொட்டி அந்த மாதிரி எல்லா மேட்டரும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து மட்டன் சுக்கா. ஸோ மட்டன் சுக்கா நல்லா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆயிலியாக இல்லை, இப்போ பாருங்கன்னா ரொம்ப ஆயில் இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா கட்டோம்னா ஃபுல்லாகவே ஆயில் மட்டும்தான் இருக்கும், அதில் 4 மட்டன் பீஸ் கிடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்காவில் ஓரளவு நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. மூளை, மண்ணீரல், சிறுகுடல், ரத்தம், அடடா, இந்த 4 ஐட்டமும் முடிஞ்சு கேட்கும்போதே வாய் உருது, அது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ட்டாரு. சரி பரவாயில்ல. மட்டன் நல்லி குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டனை போட்டு பிசைஞ்சு லைட்டாக நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம் டேஸ்ட் எப்படி, ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நல்லாயிருக்கும், வந்துட்டு இது வந்து இது மட்டன் குழம்பு, குழம்பு இது சுக்கா, ஆமாம் இது குடல் இருக்கும், முட்டை, நல்லி எலும்போடு உங்களுக்கு போட்டாச்சு. சூப்பர், நல்லா சுட சுட
மட்டன் குழம்பு. அதிலே பார்த்திங்கன்னா நல்ல பீஸோடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மட்டன் பீஸு நல்லா இருக்குது. ஆனால் ஆக்சுவலி மட்டன் சுக்கா சூப்பர். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனி இருக்கனால பசங்க ஃபுல்லாக வந்து டெய்லி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் டக்குனு காலி அடிச்சப்பினார். ஆஹா, மட்டன் குழம்பும் அட்டகாசம். கொதிக்க கொதிக்க இருக்கு. அற்புதம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடல் செவரொட்டி இந்த மேட்டரோட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே மட்டன் சுக்கா சூப்பர். கண்டிப்பாக தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா தென்காசிலேருந்து பாவூர் சத்திரம் இங்கே வந்து இந்த சந்தை மட்டன் சாப்பாடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது மட்டன் சுக்கா. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா குடல் வந்து பார்த்திங்கன்னா குடல் மட்டுமே நம்ம சாப்பிட்ருப்போம் தனியாக. இது வந்து குடல் கூட இந்த நுரையீரல் ஈரல் இந்த மாதிரி மேட்டர் எல்லாமே சேர்த்து போட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். எனக்கு ஓகே, நம்ம சாப்பிடுவோமே நல்லாயிருக்கும். ஆனால் மட்டன் சுக்கா ரியலி வேற லெவல். அண்ட் மட்டன் குழம்புமே சூப்பராக இருக்குது. இந்த மூளை அப்புறம் இந்த மண்ணீரல் இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அது கொடுத்து வைக்கல. கண்டிப்பாக நம்ம அடுத்த தடவை இந்த பக்கம் தென்காசி பக்கம் வரும்போது அது வந்து ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு. அந்த சாப்பாடோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் கேட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சுக்கா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா மட்டும் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க மட்டன் சுக்கா. அண்டு மட்டன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா. ரைஸ்லாம் நல்லா விறகடுப்பில் வடித்து தான் கொடுக்குறாங்க. வடித்து நல்லா ஓலைப்பையில் தட்டி ட்ரெடிஷ்னலாக அந்த கிராமத்து பக்கம் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா கூட்டமும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். பார்க்கும்போது தெரியுது நல்ல ஒரு ரஷ் இருக்குது. நாங்கள் வந்திருக்க டைம் வந்து பரேட்டாக பார்த்தீங்கன்னா 1:30 வந்தோம். ஆல்மோஸ்ட் அப்பயே நிறையா முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன கிழமை? வேலைண்ணா, வேணாம் வேலைக்கிழமை. அப்போ சனி ஞாயிறு எப்படி இருக்கும் பாருங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்டு இவங்களோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் என்னென்னா நீங்கள் சப்போஸ் வரீங்கன்னா லொக்கேஷன் தெரிலனா உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. நாங்களும் அப்படி தான் கேட்டோம், உடனே சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா நீங்கள் பிரியாணியோ மட்டன் சாப்பாடோ உங்கள் வீட்டு ஃபேமிலி விசேஷங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டர் பேஸில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரேட்லாம் எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் கேட்டுக்கோங்க. மோர் ரசம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் ரசத்தை ஊற்றியும் ஒரு கட்டு கட்டிக்கலாம். ரசம் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நல்லா நார்த்தங்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் நல்லா மோர் ஊற்றி அது கூட வச்சு ஒரு அடி அடிப்போம். நல்லா இருக்கு. நார்த்த கௌரவ சமம் அவன் சொன்ன மாதிரி இருக்கு. மோருக்கும் அந்த நார்த்த கௌரவாக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். ஒரு மட்டன் சாப்பாடு உங்களுக்கு. ஆமாம், மட்டன் சாப்பாடு குடல். ஆமாம், 310. அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கன் குழம்பு, சிக்கன் ரோஸ்ட். ஆமாம், 180. ம், 490. மட்டன் சாப்பாடு வந்து 160. 160 உங்களுக்கு. உங்களுக்கு 400 தான் இருக்குங்க. அப்படியே டிஸ்கவுண்டா எங்களுக்கு? சரி ஓகே, எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க. சரி கரெக்டா, ரைட்டுங்க. ஓகே, சந்தோஷம். நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாமே. நல்லா இருந்து என்ன அந்த மூளை இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது நீங்கள் மிஸ் பண்ணல, நேத்தே புக் பண்ணிட்டாங்க. ஓ, 7 மூளை டிராவலர்ஸ் டெம்போ டிராவலர்ஸ் போறாங்களா? அப்படி புக் பண்ணி சாப்பிடலாம். அப்படி நேத்தே அது அந்த மூளை ஈரல் மண்ணீரல் இந்த மூணு அளவு கம்மியா வரும். அது மட்டும் முன்னே புக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மற்ற ஐட்டம் ஐட்டி குறிப்பு அவங்க ரெகுலரா வராங்க. நாளை எனக்கு வேணும்னு நேத்தே சொல்லிட்டாங்க. சரி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு மட்டன் சாப்பாடு, திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது.
நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் சொல்லுங்கள். மறுபடியும் நான் லொக்கேஷன் சொல்கிறேன், நிறைய லொக்கேஷன் கேட்பீங்க. தென்காசி, தென்காசி பக்கத்தில் இருக்க பாவூர் சத்திரம். நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, பாவூர் சத்திரம். ஸோ அந்த பாவூர் சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜர் தினசரி காய்கனி மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த காய்கனி மார்க்கெட்டு பக்கத்துலேயே இருக்குது நம்ம சந்தை மட்டன் சாப்பாடு ஹோட்டல். சரிங்களா? ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாய்.